அனைவருக்கும் வணக்கம். என் ஜோதிடத்துல மூன்றாம் நம்பரை பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய பிறந்த தேதி மூன்றாம் நம்பர் இல்லாட்டி உங்களுடைய பெயரோட கூட்டுத்தொகை மூன்றாம் நம்பர் வந்துச்சுன்னால் இந்த மூன்றாம் நம்பரை நீங்க எப்படி சக்தி வாய்ந்த நம்பரா மாத்துறது, எப்படி இந்த மூன்றாம் நம்பரை நீங்க தெய்வீக நம்பரா மாத்துறதுங்கிறத பத்தி இந்த பகுதியில பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர் சிவா, விஷ்ணு, பிரம்மா இந்த மும்மூர்த்திகளையும் குறிக்கிறதாகும். அதே போல இந்த மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய கோவில்கள், அதாவது சிவன் கோவிலுக்கு நீங்க சென்று மாப்பழவாழை, விஷ்ணுக்கு அதே மாதிரி கோயிலுக்கு சென்று மாப்பழவாழை, பிரம்மாவுக்கு வந்து தனி சன்னதி இருக்காது, ஏதாவது கோயில பிரம்மா இருக்கிற மாதிரி இருந்தாருனால அவருக்கு மாப்பழவாழை இந்த மூன்று பழங்கள்னால அவருக்கு அபிஷேகம் பண்ணி, தேன் அபிஷேகம் பண்ணி இந்த மூன்று பழங்களையும் நீங்க தானமா அழிச்சிட்டு வரனால உங்களுக்கு தடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும், செல்வம் உங்களுக்கு கொளிக்க ஆரம்பிக்கும். பொதுவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய இந்த மூணாம் நம்பர் கொண்டிருக்கவங்க எப்பயுமே வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்களை அவங்களுக்கு நிறைய அவங்களால பார்க்க முடியும். சின்ன சின்ன தடைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரும். அந்த தடைகளுக்கு நீங்க போக்குறதுக்கு இந்த பூஜை பண்ணாவே போதும். எதுலையுமே நீங்க இந்த மூணாம் நம்பர் பிறந்தவங்க வந்து இந்த மூன்றாம் நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாவே உங்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். மிக்க நன்றி.